மயிலூரான் மரபை மறப்பது மரபை மறுப்பது என்னால் வன்பா எழுத முடியும். குருதிபடா காயங்கள் 2019 100 வன்பா நல்ல இயல்பா பாட முடியுது. அது எப்படி சாத்தியப்படும்? இந்த கவிஞர் பெரிய கவிஞர் என்று மதிக்கப்படுவார். மரபை புறந்தள்ளி வாழ நினைப்பது வெள்ளிக்கிழமைக்கு ஒரு காசு சமைக்கிற காலகட்டம் வந்துட்டு என்ன கடினம் இருக்கு? 2000 மாநிட பேரில் மலைந்து விட்டது. உறவு அனைவருக்கும் அன்பான வணக்கம். இலக்கிய அமுதம் நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். இலக்கியம் பற்றியும் இலக்கியத்துக்காக உழைக்காது உழைத்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் பற்றியும் நமது மண்ணின் இலக்கிய படைப்புகள் பற்றியும் இலக்கியம் தொடர்பாக பலதையும் பத்தையும் பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த இலக்கிய அமுதம். இலக்கிய அமுதம் நிகழ்ச்சிக்காக நாம் இன்று நமது பிரதேசத்தின் புகழ்பெற்ற ஒரு மரபு கவிஞரை எழுத்தாளரை சந்திக்கிறோம். திரு சீனா சுதாகரன் அவர்கள் வயலூரான் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்றவர். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய இயற்பெயருக்கு அப்பால் வயலூரான் என்றால் தான் தெரிகிறது. வயலும் வயல் சார்ந்த இடத்தை அண்மித்து வாழ்வதால் வயலூரான் என்றீர்களா, அல்லது வயலூர் உங்களுக்கு பிடித்திருக்கிறது? இல்லை, என்னுடைய பிறந்த இடம் வந்து கல்வயல், வயல் சார்ந்த இடம். அப்போ அந்த வயல் அந்த கல்வயலில் அந்த கல் எடுத்துட்டு நான் வயலை சேர்த்து என்னோடய பேரோடு சேர்த்து வயலூரான்ன்றதை வச்சுக்கொண்டேன். சொன்னால் எங்களோட கல்வியல் வந்து கல்வி வயல் என்று சொல்லி சொல்லுவார்கள். கல்வியாளர்களை உருவாக்கின ஒரு பிரதேசம் வந்து கல்வியல். அதனால் கல்வியல் என்றதற்கு நான் வயலூரான் என்று என்னுடைய பேரை வைத்துக்கொண்டேன். அது பிரபஞ்சமாக அதன் மூலமாக இப்போ என்னை அழைத்து கொண்டிருந்தார். அந்த ஊரை சேர்ந்து எல்லோருக்கும் தெரிந்த கல்வியல் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கல்வியல் குமாரசாமி அவர்களோ, கல்வியல் குமாரசாமி அவர் ஒரு வகையில் எனக்கு உறவினர் தான். கல்வியல் அவர் புறப்படம் கல்வியல் வாழ்ந்தவர், சங்கத்தானையில் சிறந்த ஒரு கவிஞர், சிறந்த ஒரு பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், விவாத அரங்குகளெல்லாம் நடத்தினவர். அந்த கம்பன் கழகத்தில் ஒரு உறுப்பினராக இருந்து கம்பங்கள தலைவர் ஜெயராஜ் அவர்களோட கன இதெல்லாம் செய்திருக்கின்றார். சிறந்த ஒரு மரபு கவிஞராகவும் புது கவிஞராகவும் அவர் ரெண்டு வித துறையிலும் அவர் பிரகாசித்திருக்கிறார். மரபை மறப்பது அல்லது மரபை மறுப்பது அல்லது மரபை புறந்தள்ளி வாழ நினைப்பது இன்றைய கலாச்சாரமாக மாறிப்போய்விட்டது. மரபு என்பது அவனவன் சொல்கிறார்கள், நாங்கள் அவனவன் என்று உரிமையால் அழைக்க முடியாது. அவரவர் வசதிப்படி அமைக்கப்பட்டது என்றொரு குற்றச்சாட்டு. ஆனால் ஒரு வேதனையான காலம் என்றால் எங்களுடைய மரபை மறப்பதும் மறப்பதும் புறந்தள்ளி வாழ நினைப்பதும் என்று பல குடும்பங்களிலே இது பெரிய சிக்கல்களை உருவாக்கிவிட்டிருக்கிறது. எங்களுடைய முன்னோருடைய குடும்ப வாழ்வியல் முறையை மீறி வாழ தலைப்படுவதால் வருகின்ற வேதனையான அனுபவங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலும் வயலூரான் மரபு வழி நின்று உங்களுடைய எழுத்து படைப்புகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள், அது எப்படி சாத்தியப்படுகிறது? எனக்கு நானும் ஆரம்பத்தில் புது கவிதைகள்லாம் எழுத தொடங்கினேன். ஆனால் பின்னுக்கு அந்த மரபு கவிதைகளோட ஈடுபாடு ஏற்பட்டு மரபு கவிதைகளை படிக்க தொடங்கின பிறப்பாடு அதில் இயல்பாக எனக்கு அது எழுத இயல்பாக வந்தது. என்னுடைய பாட்டனர் வந்து ஒரு புராணமேதை, ஒரு புராணம் படிக்கிறவன்றவர், வாழ்த்து பாக்கலாம் எழுதுகிறவர். அந்த வகையில் எனக்கு அந்த மரபு இதனோட எனக்கு அடுத்தது எனக்கு அந்த வாழ்க்கை முறையிலேருந்து எல்லாம் தொன்று தொட்ட அந்த முறைக்கே வர வேணும்ன்றது என்னுடைய விருப்பம். பொதுவாகவே மரபு வழி நின்று அவர்கள் காலத்தின் கோலத்தால் இன்றைய தலைமுறையை கவர வேண்டும் என்பதற்காக புது வழி வருகின்ற அனுபவங்களைத்தான் நான் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் புது கவிதைகளில் தொடங்கி பிறகு மரபு வழி நிற்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுப்பது இலேசான விஷயம் இல்லை. நான் புதுக்க மரபு கவிதையை கூட சில வேலை அதை மாற்றி புதுக்கவிதை மாதிரி ஒடிசை போட்டு இந்த முகநூலில் வெளியிடுங்க, அதுக்கு வர லைக் வந்து கூடவாக இருக்குது. ஆனால் மரபை வடிவன்பாவாகவோ இல்லாட்டி விருத்தமாக கூடைகளோ அதில் வர விருப்பு குறைவாக இருக்குது. இந்த மரபை வந்து கஷ்டம் என்று ஒரு கடினமான சொல்லி ஒரு எதிர்ப்பு அந்த எண்ணப்பாங்கு மக்களிடையே இருக்குது. கவிதை மட்டுமல்ல, பொதுவாகவே மரபை வந்து கடினம் என்று கருதுகிறாங்க. கடினம் என்று கருதுவதால் அதை கடந்து போகிறேன் கடந்து போகிறேன் என்ன கடினம் இருக்கு? இல்லை, உண்மையில் அதில் எந்த கடினமும் இல்லை. நாங்களும் அந்த தற்கால வாழ்க்கை முறைக்கு அதை பழக்கப்படுத்தி கொண்டு நாங்கள் நவீன முறைக்கு வந்ததால் அது இதுன்ற விட மற்றது கஷ்டமாட்டு நினைக்கிறதால இருக்கிறதையும் அதில் உள்ளுக்கு இறங்கி ஆழமாக அதில்
வந்து அதை படிக்க தொடங்கினால் அதில் எந்த கஷ்டமும் இல்லை. நான் ஆரம்பத்தில் கஷ்டம் தான், ஆனால் இப்போ எனக்கு சுவாமி இயல்பாக நான் என்னால் வெண்பாடு தான் முடியும். பாடல்களில் மரபு கதையில் வெண்பாதான் மிக கஷ்டமானதுன்னு சொல்லுவார்கள். அந்த வெண்பாவோட என்னால் இப்போ இயல்பாக தான் முடியும் என்றது. அதில் நான் இப்போ நிறைய பயிற்சி பெற்றிருக்கிறேன். இந்த மூணு குடும்பங்களோட இப்போ எனக்கு வெண்பா வித்தகர் என்றே பட்டம் கொடுத்துருக்கேன். தனி அடையாளம் நீங்கள் ஒரு வெண்பா கவிஞராக பேசப்படுகிறீர்கள். பாலர் பாடல் திரட்டு இது 1997 வெளியாகியது. வேதவனம் என்பது 2012, வேதவன விநாயகர் பிள்ளை தமிழ் 2013, வயலூரான் வரிகள் என்று 2016, நெஞ்சுறுத்தும் நிஜங்கள் 2017, பனிக்கண்டி காளி பஜனை பாடல்கள் பஜனை பாடல்கள் 2018, பன்றி தலைச்சி அம்மன் பிள்ளை தமிழ் 19, குருதிபடா காயங்கள் 2019 மற்றும் வேதவன விநாயகர் கவசம் 2019. இது வேதவன விநாயகர் திருவந்தாள் அதாவது நேரிசை வெண்பா, நேரிசை வெண்பா 100 நேச வெண்பால அந்தாதி முறையில் ஒரு பாடலின் இறுதி அடுத்த பாடலின் தொடக்கமாக அமையக்கூடியதாக அப்படியே தொடர்ந்து 100 பாடல், 100வது பாடலின் இறுதி 100வது பாடலின் தொடக்கமாக இருக்கும். அப்படி ரவுண்டாக வரக்கூடியதான் அந்தாதி என்று சொல்கிறது. அந்த வகையில் சாதாரண ஒரு வெண்பாவே கஷ்டம், ஆனால் 100 வெண்பா என்னால் இப்போ இயல்பாக பாட முடியுது. அந்த மரபில் எனக்கு அந்த இருந்த ஆர்வமும் பயிற்சியும். மேற்குலக நாடுகளோடு வளர்முக நாடுகளை ஒப்பிடுகின்ற போது, எங்களை போன்ற வளர்ந்து வரும் நாடுகளை ஒப்பிடுகின்ற போது, இந்த பிள்ளைகளுக்கான கல்வி முறையிலே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், அந்த வித்தியாசம் தொடர்பான பல விமர்சனங்கள் இன்றைக்கு கல்வியாளர்கள் மத்தியில் எழுப்பப்படுகிறார். பொதுவாக பிள்ளைகளுக்கு கற்கின்றவர்கள் அதி உயர் கல்வி தகமையும் அதிநீண்ட அனுபவமும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை மேலத்தியம் கண்டிப்பாக அதை பின்பற்றுகிறது. அங்கே பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மிகப்பெரிய அனுபவசாலிகள் தான் பிள்ளைகளுக்கான ஆரம்ப கல்வியை கற்பிப்பதற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்கு பாடல் கல்விக்காக வருகின்ற ஆசிரியர்கள் புதிதாக ஆசிரியர் நியமனம் பெற்றவர்களை பிள்ளைகளுக்காக கற்பிக்க அனுப்புகிறார்கள் என்றொரு குறைபாடு இருக்கிறது. அதுபோலவே இலக்கிய படைப்புகள் என்று வருகின்ற போது இளைஞர்களுக்கு பொதுவானவர்களுக்கு என்று எழுத்துக்களை எழுதுகின்ற தன்மைக்கும் பிள்ளைகளுக்காக எழுதப்படுகின்ற போது பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்போ பிள்ளைகளுக்காக எழுதுகின்ற போது மிகுந்த கவனமாக எழுத வேண்டும். அங்கே ஓசை நயம், பொருள் நயம், கவர்ச்சி, செய்தி, நீதி, நியாயம் என்பவற்றுக்கு அப்பால் பிள்ளைகளுக்கென்று புரிதல் இருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த தத்துவார்த்தங்கள் பிள்ளை தமிழ் என்பது அறிந்தால் உங்களுடைய இந்த எழுத்து முயற்சியின் நதிமூலம் ஆரம்பமே இந்த பிள்ளைகளுக்கான பாடல் திரட்டு 97, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பாடல் பாடல்கள் நான் ஆரம்பத்தில் பத்திரிகையில் வேற கவிதை எழுதினாலும் முதல் முதல் நூலாக வெளியிட்டது வந்து இந்த பாலர் பாடல் திரட்டுன்றது. மிகவும் இளவு இளைஞர்களும் அம்மா அப்பா அணில் ஆறு என்ற அந்த பாலர் பாடங்களில் உள்ள விஷயங்களை வச்சு கொண்டு அந்த இதில் எழுதியிருந்தான். எழுதி அது மிக பிரபலமாக அந்த முன்பள்ளிகள் எல்லாம் வழங்கப்பட்டு அது பாடிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த புத்தகத்தின் பிரதி என்னுடைய கைவசம் இல்லை என்று அந்த 2000 ஆண்டிட பேரில் என்னுடைய விடுதலை சேதமாய் முழு இதுவும் அழிந்து விட்டது. அதனால் அதை விட இப்போ தற்சமயம் ஒரு பாலர் பைந்தமிழ் பாடல் என்ற ஒரு நூல் இன்னும் இலகு நடையில் எழுதி யோசனையத்தோடு வைத்திருக்கிறேன். ஆனால் வெளியிடக்கூடிய சூழ்நிலையும் இல்லை, நிதி பிரச்சனை காரணமாக வைத்திருக்கிறேன். வெளியிடணும் இன்னும் 2 நூல்கள் வெளி கை வருஷம் என்னுடைய எழுத்து பிரதியாக இருக்கிறது. பொதுவாக உளவியலாளர்கள் சொல்வார்கள் ஐயா, அந்த இல்லத்தின் உள்ளத்தழகை உள்ளக அழகை அழகுபடுத்துவதற்காக குழந்தைகள் இருக்கின்ற வீட்டிலே பெற்றோர்களுடைய மங்களகரமான படங்கள், குடும்ப படங்கள், பெற்றோர்களுடைய திருமணப்படங்கள், குழந்தை பிறந்த போது எடுக்கப்பட்ட படங்கள், அந்த படங்களை பெரிதுபடுத்தி சுவர்களிலே தொங்க விடுங்கள். அதை பார்த்து கொண்டு பிள்ளைகள் வளர வேண்டும். தாயை நேரடியாக தாயின் அசைவுகளை பார்ப்பதற்கு அப்பால் தாயை ஒரு ஓவியமாக பார்க்கின்ற போதும் தாயை பற்றிய பாடல்கள் அம்மா என்பது பற்றிய அறிவை இன்னுமொரு வழியாக பிள்ளை உணர்கின்ற போதுதான் தாய்க்கும் சேய்க்கும் இடையில், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு இயற்கையான புரிதல் என்பதை அம்மாவை பற்றி அப்பா சொல்லிக் கொடுக்க போவதில்லை, அப்பாவை பற்றி அம்மா சொல்லிக் கொடுக்க போவதில்லை. இது அம்மா இது அப்பா பிள்ளை தெரிந்து வளர்கிறது. அதை தாண்டி அம்மா என்பவர் யார், அப்பா என்பவர் யார், அவர்களுக்காக சமூகம் தந்திருக்கின்ற பொறுப்பு என்ன என்பதை அவ்வாறான படங்கள் மூலமாக பாடல்கள் மூலமாக சொல்லுகின்ற போதுதான் பிள்ளை அதை உணர்ந்து வளரும் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது அந்த வாழ்வியல் முறை இல்லை. சிலர் நாகரிகத்துக்காக சில படங்களை அங்கே சுவர்களில் வைத்திருக்கிறார்கள். அந்த படங்களை காட்டி பிள்ளைகளை வளர்ப்பதில்லை. நீதி கதைகளை சொல்லி வளர்க்கின்ற பண்பெல்லாம் அப்போ இந்த சுமைகளை தாங்கி
இந்த சமூகத்திலே நீங்கள் தற்கால எழுத்து பணியிலே எவ்வாறு பயணிக்கிறீர்கள், அல்லது இந்த இந்த சுமைகளை இல்லாதொழிப்பதற்கு ஏதாவது திருடமான முயற்சிகளில் ஈடுபடுகிறீர்களா? திருடமாக நான் கூடுதலாக அந்த என்னுடைய பாட இதழ் வந்து இலகு நடையில் தான் இருக்கும். இலகுல புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி மற்ற இயற்கை காட்சிகள் இயற்கையான விஷயங்களை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கும். மற்றும் சும்மா ஒரு கருப்பொருளில் எழுதுகிற இல்லை, இயற்கையாக காண்ற காட்சிகள் வச்சு அந்த காட்சியை படத்தின பார்க்கக்கூடிய மாதிரியான கவிதைகள் இருக்கும். நூல்களை எழுதி அதை பார்க்குற சின்ன குழந்தை கூட அதை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆரம்பகால மரபு கவிஞர்கள் வந்து மிகவும் கடினமான புணர்ச்சியை கடினமான சொற்றொடர்களை பயன்படுத்தி பாடல் எழுதுவார்கள். அதான் ஒரு கவிஞர் எழுதின பாடல் என்ற பொருள் வந்து அடுத்த கவிஞருக்கு விளங்கக்கூடாதன், விளங்காமல் இருந்தால் தான் இந்த கவிஞர் பெரிய கவிஞர்னு மதிக்கப்படுவார். அப்படி ஒரு நிலை இருந்தது. ஆனால் அதை மாற்றி அமைச்ச பாரதியார் பாடல்கள் இலகு நடைக்கு வந்த மாதிரி இப்போ என்னுடைய பாடல்கள் வந்து யாரும் இலகுவில் பொருள் விளங்கி கொள்ளலாம், இலகுகளின் நடையில் எழுதி கொள்ளுவேன். மற்ற அது இந்த குழந்தை கூட அதை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக மறுதளிக்க வேண்டியவற்றை மறுதளிப்பதும், மறுத்துரைக்க வேண்டியவற்றை மறுத்துரைப்பதும், சமூகத்துக்கு அடித்து சொல்ல வேண்டியதை அடித்து சொல்லுவதும் ஒரு கவிஞனுடைய பொறுப்பு. ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பை சுமந்து கொண்டு உங்களுடைய படைப்புகளில் வரிகளை வார்த்தைகளை தாங்கி வருவதில் ஒரு சின்ன தயக்கம் இருப்பது போல இல்லை? நான் போத பழக்கம் இந்த கற்பழிப்பு கொலை கொள்ள வாழ்வற்ற அது சம்மந்தமான கவிதைகளும் எழுதியிருக்கேன். அந்த கூடாத பழக்கங்கள், இந்த பஞ்சவாதங்களை தவிர்க்கக்கூடிய அந்த விதமான கவிதைகளும் என்னுடைய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அத்தகைய கவிதைகளை புது கவிதைகள் வடிவில் எழுதுவதற்கும் மரபு கவிதைகள் வடிவில் எழுதுவதற்கும் என்ன சிரமம் இருக்கிறது? ரெண்டு விதத்திலும் எழுதுவேன், பிரச்சனை இல்லை. ஆனால் புது கவிதை உடையத்தில் எழுதினா அதை விரும்புகிறார்கள், கூட விரும்பி அதை படிக்கிறார்கள். நான் ரெண்டு வெளியிட்ட முகநூலில் வாடுற விருப்புகள் அந்த அதுக்கு வர கொமெண்ட்ஸ்களை பொறுத்து வகை அது கூட விளங்கி கொள்ளிடும். அதையே நான் அதே கருத்தையே மரபு கவிதையில் சொல்லி அதுக்கு வர இது வந்து குறைவாக தான் இருக்கு. அந்த யாழ் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, இலங்கையில் இல்லை, உலகம் முழுவதும் இப்போ அதை அருகி கொண்டு தான் வருகிறது மரபு என்ற அது வடிவம். வேகமாக சென்றடைய வேண்டும், இலகுவாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக நாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், வேகமான உடைகளை அணிகின்ற கலாச்சாரம், இப்போதெல்லாம் பெண்கள் அணியும் சாலைகள் கூட சேலைகள் கூட அந்த மடிப்பு பிளேட்டுகளோடு ரெடிமேடாகவே சும்மா அப்படி போத்தி விட்டால் சாரி உடுத்துன மாதிரி வருகிறது. அதனால் சேலை அணிய தெரியாத பெண்கள் பலர் இருக்கிறார்கள், வேட்டி அணிய தெரியாத ஆண்கள் பலர் இருக்கிறார்கள், ஒட்டு வேட்டி வந்த பிறகு. இந்த இன்றைய கலாச்சாரத்தின் இத்தகைய தன்மைகளை ஒரு கவிஞராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நாங்கள் எங்கே போகிறோம்? ஒரு சமூகம் இப்போ எல்லாம் அதான் நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க, அதை எல்லாம் வளர்ந்து அந்த உலகமாக போகிற யுவம்னு சொல்லி அந்த எந்திரத்தனமான வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொள்கிறார்கள். மாற்றிக்கொண்டு இப்போ உணவில் இருந்து உடையில இருந்து சகல நடப்பான எல்லாத்தையும் அந்த அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியே மாற்றிக்கொள்கிறார்கள். ஒரு நாள் சமயத்த உணவை வச்சு ஒரு கிழமைக்கு பிறகும் வச்சு சூடாக்கி சாப்பிட்றதில்ல, பழைய காலத்தில் மூன்று நேரமும் சமைத்து சாப்பிட்டவர்கள் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு காசு சமைக்கிற காலகட்டம் வந்துட்டு அதே மாதிரி உடுப்பு வெட்டியும் சாரியோ நீங்கள் சொன்னால் எல்லாம் இப்போ ஏற்றமே அதுக்கு ஏற்ற மாதிரி நவீனமான யுக்திகளை பயன்படுத்தி அடைகளும் வடிவமைக்கப்பட்டு வருது வந்து கொண்டிருக்குது. அப்போ அந்த நவீனத்தை விரும்புகிற மக்கள் இளைஞர் யுவதிகள் அதில் போய்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த இலக்கியத்துறையிலையும் மாற்றங்கள் அப்படியே வந்து கொண்டிருக்குது. புது கவிதை மரபு கவிதைண்டு இந்த புது கவிதை வந்து இப்போ கைக்கு வந்து வந்துட்டுது. இன்னும் என்ன படிக்கத்தில் வருமோ தெரியல, வந்து அப்படியே சுருங்கி கொண்டே போகுதே தவிர இந்த வளர்ச்சி பாதை அருகி கொண்டு தான் வருது, குறையுது. பாட்டுகளால் கூட்டி அமைத்தது மட்டுமல்ல, நல்ல மனித பாடுகளை பாட்டுக்களால் தந்த பட்டு கூட்டிய பாட்டு முதல் கண்ணதாசன், பாரதியார் என்று எங்களுடைய ஆதர்சன கவிஞர்கள் பலர் இருக்கிறார். உங்களுடைய மனதின் ஆதர்சனம் யாரை அடியொட்டி இருக்கிறது? வயலூரான் வரிகள் என்று ஒரு நாங்கள் பொதுவாக எல்லா வரிகளையும் வாசிக்கின்ற போது இது வயலூரான் வரிதான் என்று தெரியக்கூடிய அளவுக்கு ஏதாவது அடையாளத்தை வைத்திருக்கிறீர்கள்? என்னுடைய கவிதை வந்து யாருடைய கவிதையோ யாருடைய பின்பற்றியதாக இருக்காது. யார் நான் என்னுடைய ஒரு தனித்துவமான பணியில் தான் இருக்கும். நான் வேற திருமண வாழ்த்துப்பாக்கள் அந்த கல்வெட்டுகள் எல்லாம் பல எழுதி கொடுத்திருக்கிறேன். அதை வாசித்தவர்கள் என்னுடைய பெயர்களை போடாட்டிலும் இது வயலூரான் எழுதினது என்று சொல்கிற அளவுக்கு அந்த அமைப்பு அதில் இருக்கும். என்னுடைய என்னை அறிந்தவர்கள் அந்த பார்த்த உடனே இது இவர் தான் எழுதினவர் என்று சொல்லுவார், சொல்லக்கூடிய அளவுக்கு அது தனி பணியில் தான் அது இருக்கும். கவி உலகில் கவி வழியில் வயலூரானோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த கலை அமுதன் நிகழ்ச்சியிலே பிறகு சந்திப்போம். காத்திருக்கிறேன்.